உடனுக்குடன் நேரலையை பார்த்தும் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோவில்களில் புகைப்படம் எடுப்பது, வீடியோ பதிவு செய்வது உள்ளிட்டவைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சென்னையில் பிரசித்தி பெற்ற திருவேற்காடு கோவிலில் பெண் ஊழியர்களுடன் நடனமாடி தர்மகர்த்தா வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கலர்ஃபுல்லாக பெண்கள் நடனமாடி ஜாலியாக இருக்கும் இந்த இடம் பொழுதுபோக்கு தலம் அல்ல, பக்தர்கள் அமைதியை நாடி வரும் திருத்தலம். சென்னையில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் ஒன்று திருவேற்காடு கருமாரியம்மன் ஆலயம். இந்த கோயிலுக்கு மாவட்டம் மாநிலம் மட்டுமல்லாமல் நாடு கடந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில்தான் தனது சக பெண் ஊழியர்களுடன் சேர்ந்து கோயில் டிரஸ்ட் தர்மகர்த்தா வளர்மதி அவ்வப்போது நடனமாடியும் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் காமெடி காட்சிகளை நடித்தும் ரீல்ஸ் பதிவிட்டு வருகிறார். அந்த வகையில் ஆலய வளாகத்தில் தர்மகர்த்தா வளர்மதி தன்னுடன் பணியாற்றும் 12 பெண் ஊழியர்களுடன் சேர்ந்து சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு நடனமாடி ரீல்ஸ் பதிவிட்டுள்ளார். அதேபோல் தர்மகர்த்தா வளர்மதியை புகழ்ந்து தள்ளி ஊழியர்களும் வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர். இந்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கோயில் வளாகத்தில் கேமரா பயன்படுத்தக்கூடாது, செல்போனில் புகைப்படம் எடுக்கக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கோயில் நிர்வாகிகளுக்கும் ஊழியர்களுக்கும் மட்டும் வீடியோ எடுக்க யார் அனுமதி அளித்தது என கேள்வி எழுந்திருக்கிறது. மன நிம்மதிக்காக ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக் கொண்டு புண்ணிய தலத்தில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட தர்மகர்த்தா மற்றும் 12 ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.